ஈஸியாக இருக்கு. தமிழ் பாடலாசிரியர் உருவாக்குறதுக்காக தமிழ் திரைப்பாக்கூடம் உருவாக்கினீங்க. அடுத்து சினிமாவில் இருக்கிற 24 டிபார்ட்மெண்ட்லையும் மக்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு தமிழ் திரைக்கூடம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? பயங்கரமாக இருக்கு. விஜய் சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுருக்கீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன். அடுத்து பணம் பண்ண அவ்வளோதான். அவர் ரெடியாக போயிட்டார் ஆல்ரெடி. அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அரணம் 2 எப்போ? கொஞ்சம் ஒரு நாள் கூட ஹீரோ நடிச்சுட்டு அப்புறம் வரேனே. இறுதியாக நிறைய ஒரு குட்டி கேள்வி. நீங்கள் படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, குறியீடாகவும் இருக்குது, நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க. இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு நல்ல விஷயம்? அதில் தான் ஆரம்பிக்க போகிறேன். சிறப்பு, தொடங்க. சுயம் கொளுத்தி படைப்பாளனாக தமிழ் தாய்க்கு வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வணக்கம். என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ் திரைப்பாக்கூட சொந்தங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அவர் எங்களுடைய நௌசத்தை சொன்னார், அறம் வெல்லும். அதுதான் செய்தி. என்றைக்குமே அறம் வெல்லும். எத்தனை துயர் வரினும், எத்தனை தடை தரினும், அனைத்தையும் தகர்த்தெறிந்து என்றும் முடிவில் அறம் வெல்லும். அதுதான் அறமத்துடைய கண்டென்ட். என்னங்கடா எப்போ பார்த்தாலும் 4 பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? கூப்பிட்டா தானே, கூட்ட வந்தா தானே, நாங்கள் தான் வரோம். அதனால் 4 பேர் கூப்பிட்டு புட்டு வட்டு தானேன்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கூப்பிட்டேன் ஒரு மரியாதைக்கு. சரி, அது பரவாயில்ல. அதே டயலாக் ரிப்பீட் போட்டு ஆடியோ லான்ச்ல இருந்து கண்டென்ட்டு சிறு புள்ளி பெரும் புள்ளி சேர்ப்பேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. இது ஒரு 2 பகுதியாக பேசிடுறேன். முதல் பகுதியை கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பித்து அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு 2வது பகுதியில் வழக்கம் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அது நாளைய பேருக்கு பயன்படும். நான் கற்றுக்கிட்டதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரிலீஸில். அது ரெண்டையும் பேசிடுறேன். ஸோ முதல்ல இந்த சிங்கப்பாதை ரஜினி சார் காயினை சுண்டு வர அந்த மாதிரி புத்தர் ஹிட்லர் மாதிரி ஃபஸ்ட்டு சாஃப்டாக போயிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சினிமாவில், இந்த இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது, இந்த கதை நல்ல கதை, அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது. அதை இன்னைக்கு செய்து அது ஒரு 2024 ஆண்டின் முதல் 25 நாள் வெற்றி படம்ன்றது சாதனை. இனி அதை தவிர்க்க முடியாது. இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அவங்களும் 25 நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்குது. அப்போ இது காணாம போயிடும்ல. அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்றைக்கி உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம். மற்றவங்க சொல்கிற இடம் வேறு, இன்றைக்கி நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தேனா. ஏன்னா இல்லாட்டி இது காணாம போயிடும். ஏன்னா நாங்கள் ஜனவரி 5 வந்தோம், அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க. எப்படி அடுத்து 25 சக்ஸஸ் மீட்டு? இப்போயே 3-4 சக்ஸஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது அழுத்தமாக சொல்லிடணுன்றக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமே. ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு, ஒரு புது இயக்குநருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த அரணம் வழங்கும். ஓ, ஜெயிச்சலாம் போல இருக்கு, சாத்தியம் தான் போல இருக்கு, சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்தை, அது குறித்து நான் விரிவாக பேசுகிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல கடகடன்னு நான் எல்லாருக்கும் நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிடுறேன். முதல்ல தமிழ் திரைக்கூடத்தை சார்ந்த தயாரிப்பாளர்கள் வரைக்கும் ஒரு கதாநாயகி வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட, அதாவது நான் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசிட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 தொலைக்காட்சிகளில் 40 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் சலிக்காமல் சாப்பிட நேரம் இல்லை, ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வந்து கூட வந்து உட்காந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணு வரல, அந்த இன்னொரு பையன் உயிரோடு இருக்கானா இல்லையானே எனக்கு தெரில, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, ஆனால் வரவே இல்லை. அதை நான் விட்டுட்டேன், விட்டுருங்கங்களேன். எவ்வளோ தூரம் கூப்பிட்றது? அவங்கவுங்க படத்துக்கு அவங்க தான் வேலை செய்யணும். நம்ம ஹரிபுத்ரா சார் கூட சொன்னார், தூக்குத்துறையில் இருந்த பிரச்சனை எல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு. சரி, அது காணுகிறாரு. சரி, அதனால் அதோடைய வலிமை என்னன்னு எனக்கு தெரியுது. ஒரு ஒரு லான்ச்சுக்கும் ஒரு ஒரு சின்ன 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 விஷயத்துக்கும். நாங்கள் தேட்டர் விசிட் போனேன் பாருங்கள், கடைக்கோடி கிராமத்துறைக்கு நான் போனேன். அங்கேயும் அவங்க கூட வந்து நின்னாங்க. அது வந்து பெரிய விஷயம். ஒரு கதாநாயகி வந்து அவ்வளோ செய்யணும்னு அவசியம் இல்லை. அது அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை காமிக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி வர்ஷா, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பு மற்ற என்னுடைய அனைத்து பேருக்கும் நன்றியை திருப்பி சொல்லிக்கிறேன் ஒட்டுமொத்தமாக. அடுத்ததாக ஹரிபுத்ரா சார், அதாவது நான் ஓடுறேன், எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அதை செஞ்சாகணும்னு இருக்குது அப்படின்னா அது அவருக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ அவருக்கும் அதே நேர்த்தியும் காதலும் இருந்ததால் மட்டும்தான் இது சாத்தியாச்சு. அவர் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. உத்ரா ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. நான் போகிறேங்க அப்படின்னா நான் மட்டும் இப்படி போகிறது? நீங்கள் வாங்க சார் சொல்லி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு எத்தனை தேட்டர் ஓனர்கள்ட்ட பேசியிருப்போம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்போம், எங்கள் போஸ்ட் வைக்கல என்னென்னமோ.
அவ்வளோ இழுத்துட்டு என் கூட ஓடினார். ஒரு வெளியீட்டாளர் வந்து சென்சார் ஸ்கிரிப்ட்டு வரணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் வேலை பார்த்தார் அவர். அப்படி ஒரு வெளியீட்டாளர் கிடைப்பாரான்னு எனக்கு தெரில. அப்படி யாருக்காவது உங்களுக்கு வேணும், சரியான ஒரு வெளியீட்டாளர் வேணும், உங்களுடைய படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா இந்த இடத்தில் நான் உரிமையோடு பரிந்துரை செய்கிறேன், அறிவுதர் அவர்களை தொடர்பு கொள்ள. அவர் படமாக எடுத்தவர் வேலை செய்வார். அதனால தான் இன்றைக்கி இந்த மேடை கூட சாத்தியம் அவருடைய ஒத்துழைப்பினால தான், இல்லைன்னா இந்த மேடை சாத்தியம் இல்லை. நான் படம் பண்ணிட்டேன்னு வச்சு நான் என்ன பண்ணுறது, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த நேர்த்தி தான். நன்றி தருணத்தில் மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் விஷயத்துக்கு போயிடுவோம். அரணம் என்ன செய்தது, என்ன தந்தது? இதே மேடையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த புதுப்படம் இந்த சின்ன படங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எங்களை சுற்றி இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எங்களை ரிலீஸ் பண்ண விட்டா பார்ப்போம், எங்களை முதல்ல தியேட்டர் கொடுத்தா பார்ப்போம், எங்களை ஒரு வாரம் நிற்க வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து இந்த மேடையில் பதிவு செய்திருந்தேன். அதில் எனக்கு ரெண்டு வகையான அழைப்பு வந்தது அன்னைக்கு. நான் பேசிட்டு கீழே இறங்கின உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 அழைப்பு, தம்பி வளர்ந்து வர்றீங்க ஏன் அப்படி, அதாவது அக்கறையான மிரட்டல், அக்கறையான மிரட்டெல்லாம் வந்தது எனக்கு. உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சி சொல்லுவாங்கல்ல, அப்படி கொஞ்சியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம் அந்த மேடையில் ஏறி, இந்த பிரச்சனைகளை, இந்த அரசியலை, இந்த சிக்கல்களை பேசுகிறோம். அப்போ அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் அது ஓகே ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த மிரட்டினதெல்லாம். நேராக மிரட்டல, குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது நேராக குடிக்கலாம், தேனை தடவி கொடுப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கப்பா, இப்போ தான்ப்பா நீ வர்ற பாடலாசிரியராக நீ இருக்கீங்க, ஆனால் நடிகராக இப்போ தான் மேலே வர்றீங்க, எல்லாரையும் பெரிய பெரிய ஆளெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்தது. எனக்கு ஒரு புன்னகை தான் இருந்தது. நானும் இது கால் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம், அதனால் அது இருந்தது. அதே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருந்தது. அவ்வளவு தயாரிப்பாளர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சார் சத்தியமான உண்மை பேசுனீங்க சார், சத்தியமாக பேசுனீங்க சார், எங்கள் சார்பாக பேசுனீங்க சார், ஒன்றும் பண்ண முடியல சார் பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதோட சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பேசுபொருள் முழுக்க ஒரு 4 வாரம் நம்ம கண்டன் தான் இருந்துச்சு. கடைசியாக இப்போ எஸ்எஸ்சி பேசின வரைக்கும், போன நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம கண்டன் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சின்ன படத்துக்கு பிரச்சனையா, இந்த விஷயங்கள் ஏன் ரீரிலீஸ் படத்துக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பேசணுமோ, பெரிய ப்ராஜெக்ட் படங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய விவாதமாக வந்தது. இந்த அறிவார்ந்த விவாதத்துக்காகவும் இந்த பேச்சுக்காகவும் மட்டுமே தான் நான் இதை பேசினேன். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது போய் சேர்ந்துச்சுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி எனக்கு இந்த தரத்தில். ஏன்னா இது எனக்காக நான் பேசலை, அது ஒட்டுமொத்த எனக்கப்புறம் இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன். அது கடைசிக்கும் பாடுபொருளாகிட்டு இருக்கு. ஒரு கேப்டன் மில்லருடைய ஒரு ரிவியூலாம் ஒருத்தர் சமத்துட்டு திட்டிருந்தார் பார்த்தேன் நான். எங்களுக்கு படம் பண்ண சொன்னால் உங்களுக்கே பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தேன் நான். ஸோ ஒரு 1000 துப்பாக்கி, ஒரு 50,000 புல்லட்டு தோட்டாக்கள், ஒரு 5-6 ரத்தமாக இருக்குது இன்றைக்கி சினிமா அப்படின்றத வந்து நான் சொல்லலை. நான் ஆரம்பித்து நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம், அது சரியான களமாக தான் இருக்குது. மனநல காப்பாற்றுக்கு அனுப்புகிற வரைக்கும் போயிடுச்சு அந்த கண்டென்ட். ஸோ அந்த வகையில் அது திரும்பி சினிமா பேசுன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த அரணம், இந்த 25வது நாள், இந்த மேடை என்பதை எனக்கு மேலே ஏறும்போது சொன்னாங்க, சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல்லதை மட்டும் பேசிவிட்டு சத்தம் இல்லாமல் இறங்கிடுங்க போதும் அப்படிதாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே சிரிப்பு தான் கொடுத்தேன். அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் ஏறும்போது ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், நான் இதில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு, தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் அந்த மேடையில் நிற்கணும்னு அன்னைக்கு சொன்னேன். இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கும்போது அந்த ஃபார்முலாவை சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி இதுக்கு ரொம்ப 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 முக்கியம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப 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 நன்றி. நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு தெரியும், நான் அந்த பேசி முடிச்சிங்க வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகையாளர்கள் வந்து கரங்களை கொடுத்து சூப்பராக பேசுவீங்க சார்னு சொன்னீங்க. இதுதான் விஷயம், ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு, ஒரு நல்ல கலைஞனுக்கு, ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான். அது என்னவோ அதை நீ சரியாக பேசுகிறையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்க. அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை, அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஐடியா புது தயாரிப்பாளருக்கு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தை. ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு பேசுகிறத விட அது பண்ணிட்டோம், எப்படி பண்ணோன்றதை சொன்னால் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குநர்களுக்கும் உதவும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க, என்றைக்குமே ஒன்று மட்டும்தான் நிச்சயம், கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்குதுங்க, கண்டிப்பாக கண்டென்ட் ஜெயிக்குது. அதை மட்டும் சரியாக செய்யலைன்னா போச்சு. எனக்கு தெரிந்தே நான் இப்போ கதை கேட்டுருக்கேங்க, ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து.
அவர் கதை கேட்டால் போதுன்றாங்க ப்ரொடியூசர்ஸ். நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஹீரோ கதை கேட்டால் போதும், நாங்கள் அவர் காழ்ச்சிட்டு இருக்கா, அவர் கதை கேட்டாரா எனக்கு ஓகேன்னு சொல்கிற தயாரிப்பாளர்களை நான் ஒன்றுமே இல்லைங்க. நானே பார்க்குறேன்னா எவ்வளோ பேர் அப்படி வருவாங்க. தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாமல் தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க. நீங்கள் கதை தான் ஹீரோ, கதை தான் காப்பாற்றுது. போன வருஷம் அதான் பண்ணியிருக்கு சினிமா. நீ யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்குது, கதை உள்ள படம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் 300 கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் நீங்கள். அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை இப்போ வரைக்கும் பார்த்தோம், இந்த சமீபத்தில் 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும். அது சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டாக இல்லை, நல்லா தான் நல்லாயிருக்கு, நல்லா இல்லை போகடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கான். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள், நான் அரணத்தில் பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னென்ன சொல்ல தெரியல. பொதுவாக நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் அதனால் அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. ஒரு ஒரு தியேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால் தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூமில் உட்காந்தா சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது, சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போராளி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணியணும். நான் செஞ்சேன், இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். இனிமேல் என் படம் போகிற வரைக்கும் நான் செய்வேன். நீ சுற்றி இருக்கவங்களே கேட்குறாங்க, ஏங்க விட்டுருங்க, அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அது எப்படி விட முடியும்? ஒன்று செய்யணும் இல்லை செய்யக்கூடாது, வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான், செய்ய இல்லை செய்யாது. செய்யினா செஞ்சிடணும், அவ்வளோதான். அந்த வகையில் நான் வந்து சென்னை முழுக்க பயணித்தேன், நல்ல புரிஞ்சிச்சு எனக்கு. நாம் நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையாக இருக்குது. ஒரு ஒரு திரையரங்கும் போய் நிற்கும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும்போது, ஏங்க அங்கே பேனர் இல்லை, தர்மபுரியில் ஒரு தியேட்டரில் பேனர் இல்லை, நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், போயிட்டு கான்ஃபரன்ஸில் போட்டு பேனர் இருக்குமே, பேனர் இல்லைங்க, இப்போ நான் உட்காந்துக்கலாம்ல, ஒரு பேனர் தானே, அப்படி விட முடியாது. எனக்கு 100க்கு மேற்பட்ட திரையரங்குகளை ஜனவரி 5 ஒரு திரையரங்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினச்சேன்னா, படமே ரிலீஸ் ஆகாது, படமே வரப்போறதுன்னு தான் நான் நினச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம். அதுதான் நான் பேசி அறம் அந்தாலும் சரியாக தானே பேசுகிறான், அவன் கூட தேட்டர் அப்படின்னு எனக்கு ரிவர்ஸான ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ அதை சார்ந்து இருக்காங்கல்ல. உண்மையே சொல்ல போனால் நாங்கள் தேட்டர் என்ன பண்ணுறதுன்னு போராடணும். அவ்வளோ தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு, கேரளா கர்நாடகா எல்லாம் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதில் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் நாம் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டியிருக்குன்றதா இன்றைக்கி நம்ம நான் அதாவது ஒரு அந்த அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்கிறேன், தயாரிப்பாளர் டீமே நேராக இறங்கி மக்களை சந்தித்து திரையரங்க சந்தித்து வாசலில் நின்னேன். நான் வாசலில் படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன். பிடிச்சிருக்கீங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஃபஸ்ட்டு சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன், அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓ, களத்தில் போய் நின்னா இன்னைக்கு லைசன்ஸ் உங்கள் படத்துக்கு வரலையே, லைசன்ஸ் வரலையா, கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராமல் இருக்கும், ஃபோன் அடி நம்மளால் பிடிச்சி அடிப்பேன், சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார், அதனால் இவரோட அடிப்பார் எப்படி அன்னைக்கு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு போஸ்டரை வைக்கல, பேனர் வைக்கல, சொல்லிதான் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன். புது படங்கள் தோற்கப்படுவதே இல்லைன்றதை நான் கற்றுக்கிட்டேங்க. சத்தியமாக தோக்கலை, சத்தியமாக புது படம்லாம் தோக்கலை, சின்ன படம்லாம் தோக்கலை. தேட்டருக்கு போனால் அந்த புதுப்படத்துக்கான போஸ்டரில் பேனர் நான் எல்லா திரையரங்கையும் சொல்லலை, அதனால் அதை சொல்லி தான் ஆகணும். போஸ் அப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன், பேனர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன், ஆள் அனுப்பி இந்த பாருங்கள் அங்கே பேனர் இல்லை, மாட்ட சொல்லுங்கள், மாட்டினா தானே தேட்டருக்கு வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுப்படம் யார் வரப்போகிறா? சரிதானங்க. என்னுடைய திரையரங்குகளில் கும்பகோணம் எம்எஸ்எம் திரையரங்குகளில் ஒரு நாள் மட்டும் 96 டிக்கெட் கல்லடா இருக்குது காலையில் 11 மணிக்கு. எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில் 11 மணிக்கு 96 டிக்கெட் கலெக்ட் ஆகும்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா 21 நாளாக அந்த படம் ஒரே தியேட்டரில் ஓடுது. ரொம்ப சிம்பிள், சஸ்டைன் பண்ணது இல்லையா படம் அங்கே. ஸோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா, ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போனால் அந்த வாரத்தில் படம் இருக்க மாட்டேங்குது. அரணம் கிட்டத்தட்ட இந்த 100 திரையரங்குல நம்ப மாட்டீங்க வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும். இப்பயும் நாங்கள் வெற்றி தான், பெரு வெற்றியை கொடுத்துருக்கோம். என்ன சிக்கல் வந்ததுன்னா, சார் உங்கள் படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம். ஏன் சார், நல்லா தானே சார் போயிட்டுருக்கு படம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்கள் படம் இருக்கும், அடுத்த வாரம் உங்கள் படம் இருக்காது. என்ன சார் இருக்காதுன்றீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கே சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு உங்கள் படத்தை தூக்கிடுவோம். அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம், ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு, இழுத்து மூட்டிட்டு துணி கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு, அது இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம், அப்புறம் கடைசியில் நம்ம சொல்கிறோம் ஒரு பிஸ்னஸும் நல்லா நடக்கலைங்க, ஒன்றுமே வியாபாரமே வேளாங்கல்னா பைத்தியக்காரனாலே நம்மளாம். நல்லா போயிட்டுருக்க சினிமாவை யாராவது தூக்குவாங்களா? ஓடிட்டுருக்க சினிமா தூக்குவானா? இப்போ 100 தேட்டரில் அரணம் பிச்சு கிச்சுலாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க, முன்னாடி நம்ம எப்பவுமே உண்மையை பேசுகிறாங்க. அந்த 100 திரையரங்குகளில் 40 திரையரங்குக்கு மேலே நல்லா இருக்கு ஓடி இருக்கு. ஆனாலும் ஃபஸ்ட் வீக்கில் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம்
நூற்றி சில்லற தேட்டர் அப்படியே உடஞ்சிது. சண்டை போடுறேன் ஏங்க, ஒரு ஒரு நாளைக்கு 50 கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டுருக்கேங்க, ஏங்க தூக்குறீங்க? நீ ஹவுஸ்ஃபுல்லே ஆனாலும் நான் தூக்குவோம். அப்போ எத்தனை படங்கள், ஓடிய படங்கள் ஒரு வாரத்தில் தூக்கப்பட்டிருக்கோம், உங்களுக்கு இதை புரிஞ்சுச்சா? விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுங்களாங்க. அப்போ ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான், ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான். அப்போ ஒரு ஒரு வாரம் தூக்கி தூக்கி அடுத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க, படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரி முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. அது எப்படி ஓடாது? அப்போ ஒரு வாரம் நீ ஓடினால் ஓடாட்டி தூக்கு, உனக்கு ஒரு வாரம் தான், அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம், எங்கே இருந்து லாபம் எடுக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? அதே கும்பகோணம் எனக்கு நிரூபித்து கொடுத்துருக்கு. நான் கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறேன். அவரை கும்பகோணம் 21 நின்று விளையாண்டுருக்கு, ஃபுல் காலை 11 காட்சி எல்லாத்துலையும் எனக்கு 50 மேலே. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை முன் வச்சேங்க, இந்த ரீரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்கில் காலை 11 அரணத்துக்கு காட்சி, 40-45 டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது. மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும், மேட்னிஷோ ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோ, த்ரிஷா இல்லை நயன்தாரா போட்டு வச்சுருக்காங்க. சரி போட்டிங்க, கும்பல் கூடிருச்சா? 5 கூட வரலன்னு ஷோ பிரேக். 3 தேட்டர் மூடி கிடக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதியம் ஷோ மூடி கிடக்கு, சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு, நைட் ஷோ மூடி கிடக்கு, காலையில் ஷோ 60-40 டிக்கெட், 5 டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கான் தேட்டர். என்ன கிராம தேட்டரில் த்ரிஷா இல்லை நயன்தாரா பார்ப்போனா? ஏற்கனவே அப்பாமெண்ட் தான் அது. நான் தேட்டருக்கே பேசுகிறேன், ஏங்க எங்கள் படத்தை 6 மாற்றி கொடுங்க, ஒரு ஷோ தான் போட்டிருக்கீங்க, 11 போல 6 மாற்றி கொடுத்தீங்கன்னா 100 டிக்கெட் வரலனா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்ற வரைக்கும் பேசுகிறேன். போட முடியாது சார். என்ன போட முடியாதுங்கிறீங்க? மாற்றி கொடுங்கங்க, டைத்தை மட்டும் மாற்றி கொடுங்க. 100 வரலனா நீ சொன்னியா வரலன்னு என்ன கேளுங்க, நான் கேட்குறேன். அப்படிலாம் மாற்ற முடியாது சார், மூடி தான் வச்சுருக்கீங்க, அப்படி தான் சார் முடியப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமாக்காரர்களே அழித்து கொண்டிருக்காருன்னு சொன்ன உண்மையா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், சாட்சியோட நான் பேசுகிறேன். த்ரிஷா நயன்தாரா ஓடலன்னு மூடி வச்ச தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற அரணத்துக்கு 40 டிக்கெட் வந்தாலும் நீ மாற்றி கொடுக்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல்? யார் கையில் இருக்க? அப்போ தேட்டர் ஓனர் கேட்டால் எனக்கு தெரில சார், அவர்கிட்ட பேசுன்றாங்க, அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுன்றாங்க, அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்திர போய் நிற்கிது. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இதுக்குள்ள இந்த 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 இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நான் இப்பயும் பேசிகிட்டு இருக்கிறது, நான் அரணங்க ஜெயிச்சுட்டேங்க போங்க, நான் உட்காந்துக்கலாம். இல்லை, விஷால் ஒரு வார்த்தை பேசினார், 4 கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் ஊர் கோடி போயிருங்கன்னாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமாக கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்குது, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேனா? இடத்த சுத்தம் பண்ணுவேணா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். இங்கே குப்பை இருக்கு, நடத்த விட்டு போயிடுவேன், அங்கே குப்பை நடத்த விட்டு போயிடுவேன், நாளைக்கு ஒன்னையத்துக்கு வெளியே போடுவானே, எங்கே போனி? தான் வாங்கி உண்ணுகிற சோருக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத வீட்டுக்கு போய்ட்டு, 2 கழிச்சு வராத வீட்டுக்கு போய்ட்டு, அந்த காசை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீ எப்படியா சினிமா பண்ற? என்ன நியாயம் அது? எந்த எந்த வகையில் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? தலையில் ஃபேன் விழுந்துரும், படுத்து தூங்க முடியுமா? தூங்காமல் இருக்க முடியுமா? ரோட்டில் போனால் வண்டிலாம் இடிச்சிடும், ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா? சினிமாவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவது தான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆஃபீஸை முடிக்க போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸ் மூடி போட்டாங்க. ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாதான், சினிமா பண்ணணும்னு வரும்போதே அவன் பயந்து தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியல, பேர் கிடைக்கணும். இதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு, நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை நல்ல படங்கள் தோற்றிருக்கும், அதுல ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல, அந்த டைரக்டர் ரோட்ல நிக்கிறான்ல, இவரு பேசிட்டு போயிட்டா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனையை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறேன். தயவுசெய்து என்னுடைய அன்புநேரை புதிய தயாரிப்பாளர்கள், தயவுசெய்து நீங்கள் தயங்கவே வேணாம். நான் இந்த மேடையில் சாட்சி வச்சுட்டு சொல்கிறேன், அரண் நினைக்கிற 25 முடித்த படத்தை வச்சு சொல்கிறேன், படம் பண்ணுவாங்க நீங்கள், தயவுசெய்து சினிமா பண்ணுவாங்க, நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தெருவில் நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு சினிமா பண்ணுங்க, எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க? நான் பார்க்குறேன், சாத்தியமே கிடையாது. இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு, செஞ்சால் நடக்கும், சண்டை போடணும். நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இன்றைக்கி இருக்கோம். இந்த அரசியல், இந்த சிக்கல், இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு, இனியும் பேசப்படும். இப்பயும் சொல்கிறேன், அரணம் முடிஞ்சிருச்சு, அடுத்த படம் இதனால் எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போடான்னு என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன். இப்பயும் சொல்றேன், சின்ன படங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்படுகிறது.
நீ மூணு வாரம் கும்பகோணம் எம்எஸ்ல நிறுத்தின அரணத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் 100 தேட்டர் நின்றுதான் என்ன நடந்திருக்கும். இவ்வளவுதான் சாட்சி, ஒரு படம் சாட்சி எனக்கு, ஒரு ஒரு தேட்டர் சாட்சி. என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா? நீங்க தூக்கிடுங்க, கேட்கவே வேணாம். கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல இருந்து உங்களை யார் படத்தை தூக்க சொல்றா? ஓடிட்டு இருக்கிற தேட்டர்ல என் படத்தை தூக்குறீங்க, கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல என் படத்தை தூக்குறீங்க. அப்ப அந்த 50 தேட்டர்லயும் எனக்கு, அந்த 100 தேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னுடைய கலெக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? என்ன நம்பி ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 50 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், என் தயாரிப்பில் நல்லா இருந்திருக்கும், இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இப்பயும் நான் ஜெயிச்சுதான் இருக்கேன். நான் பெரிய காசை சொல்கிறேன், பெரிய காசுகள் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னைக்கும் 3வது, இன்னைக்கு நான் எப்படி உங்களை சொல்கிறேன், அரணம் 25 இல்லை, இன்னைக்கு அரணம் 30வது நாள். நான் எப்படி நான் இன்னைக்கு 30 கொண்டாடணும்? நீ 30வது நாள் இன்னைக்கு, இன்னைக்கும் தேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன் என் படம். நாளையிலேருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு. அவர் 50 எனக்கு சொல்கிறார், அது எனக்கு தெரியாது. நான் அது போகிற வரைக்கும் நான் உழைப்பேன். நான் நேராக பேசுகிறேன், போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்குறேன், களத்தில் நிற்கிறாங்களா பசங்க கேட்குறேன், தேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏய், இவன் விடமாட்டான் உள்ளதுக்கியா, நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு இல்லை போஸ்டரை தூக்கி சுருட்டி மூலையில் போட்டு கையை கட்டி படுத்துருவோன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறானே, போஸ்டர் ஓடிட்டியா, பேனரை மாட்டினியா, 10 பேர் 20 பேர் வருவான், நீ டிக்கெட் போடு, ஏன் படத்தை போட மாட்டுற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்லை? அப்போ நான் படம் எடுத்தால் போதாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்ததுடைய சாட்சி தான் ஆனும் இந்த வெற்றி, அதுதான் செய்ய மாட்டோம். அதனால் தயவு செய்து இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள், என்னுடைய புதிய இயக்குநர்கள், அந்த டீம் தயவு செய்து அவர் விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அப்படிதான், அதுல ஒன்னு நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், நல்ல கதை இருக்கணும், ரெண்டாவது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமிரும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும். அந்த வகையில் இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது, அவ்வளவுதான். ஒரு உழைப்பும் கண்டென்ட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்த அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு. மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், இது 2024 முதல் 25 வெற்றி படம், அதான் பெருசாக இருப்பேன். நான் சொல்லதுன்னா நீங்கள் வேற படத்தை சொல்லிடுவீங்கன்றதுனால சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மரியாதை.